நீங்க கடவுளை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, மனுஷங்க என்ன செய்யணும் சொல்லவே மாட்டேன்றீங்க. இவங்க என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க சார், இவங்க என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க சார், இவங்க என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க சார், இவங்க என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க சார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே நான் எதுவும் தப்பு பண்றேன் நான். அப்புறம் அழகானுக்கு சொல்லி கொடுத்தாரு, ஒரு பையனை கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணு நீ லவ் பண்ற சரியா, அப்புறம் உன்ன என்ன பொண்ணு சார் அரைஞ்சிருவேன், என்னடா கேள்வி, லவ் பண்ணணும்டா நீ, லவ் பண்ற நீ, லவ் பண்ற நீ, அந்த பொண்ணு காலையில் 6 மணி பஸ் ஸ்டாப் போய் பஸ் ஸ்டாப் போற நீ, இப்படி கழுத்துல கையை கத்திய வச்சு லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணு சொன்னா அவனை லவ் பண்ற மூடே வராது. நாயனார்ம சரி, அந்த பொண்ணு சரியான பிகர்ற மாப்பிள்ள நடந்துச்சுன்னு வச்சுக்காம அது முன்னலக பார்க்க 1000 கண்ணு வேணும் பின்னல். இப்படி அந்த பொண்ணை பத்தியே பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் கேட்கிறேன் அந்த பொண்ணு எங்க வரும், இல்லை அது 6 மணிக்கு தான் வரும், அப்போ நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். நீ ஜோமொன்னு சொல்ற, நான் ஜோமொன்னு சொல்றதே இல்லை. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அழகானவர், அவ்வளவு எவ்வளவு பியூட்டிஃபுல் அவர், அவரை பத்தியே பேசுறேன். அப்படி கேட்ட உடனே அவனுக்கு இவ்வளவு நல்லவரா, உடனே கேட்கிறவங்க நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய. சபையே ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணாதே, தேவன் எவ்வளவு நல்லவர் என்று பிரசங்கம் பண்ணு. தேவன் எவ்வளவு நல்லவர் நீ பிரசங்கம் பண்ணா அவன் என்ன செய்யணும்னு அவனே முடிவெடுப்பான். கைய தட்டே, விசுவாசிகள் ஆன போது, இன்னைக்கு இல்ல அன்னைக்கே விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நான் இப்ப வாசிப்பேன், நீங்க எல்லாம் கை தட்டணும், முத்திரை போடப்பட்டீர்கள். ராஜா தன்னுடைய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு முத்திரை போட்டான். விசுவாசிகளான போது நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் இனிமேல் தன்னுடைய தீர்மானத்தை மாற்ற மாட்டார். கரைய பத்திரம் மண்பாண்டமாக இந்த பொக்கிஷத்துக்குள்ள கத்தர வச்சிருக்கிறார். அன்னைக்கு எதையுமே அந்த கரைய பத்திரத்தை மண்பாண்டத்தில் வச்சான். பவுல் சொல்றான், இந்த கரைய பத்திரம் நான் பரலோகத்துக்கு போகிற இந்த கரைய பத்திரம் இந்த மண்பாண்டத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் இந்த பானை உடைக்கப்படும் போது இந்த பத்திரம் வெளிப்படும். என் மேலே ஒரு சீல் இருக்குன்னு என்னன்னு அர்த்தம், சீல் போட்ட வீட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியுமா, நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடறாங்க உங்களை, எனது வீட்டை சீல் வச்சுருக்கிறாங்க எல்லாம் சொல்லுங்கள். சீல் போட்ட வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா அஃபன்ஸு. அப்படி தான் சீல் போட்ட விசுவாசி பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா அஃபன்ஸு. பூமியில 666 எப்படி ஒரு முத்திரையாக இருந்தால் பூமியில் வந்து ஈஸியாக நீங்கள் சர்வே பண்ண முடியுமோ, அப்படி பரலோகத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு உங்கள் மீது ஒரு முத்திரையை பரலோக பிதா உங்கள் மீது போட்டிருக்கிறார்.